Hi friends, welcome to Red Chillies Kitchen. Sir, today Gopal Mishra, you need to Ooty gulag jamun potte or biryani danga paaku paro. Supera irukum. Adha paakura maanga process. Appo na or pan vechaachinga idhukku. Indha pakkam or 1/2 kg rice vandu thanni ooti oora vechu or 1/2 hour oora vechittu thanni vechaachi. Indha pakkam thai irukku, paal kaasi irukku paanaiyila. Uppu konjam suriyum irukkanunga appo dhaan nalla irukum. Nama kottamalli, pudina, juice rice appo dhaan ஆயில் தேவையான அளவு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துடலாம். ரெண்டு ஏலக்காய், ஒரு நாலே நாலு லவங்கம் அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சமாக பாதாம் போடுறேங்க. இந்த பக்கம் பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இன்னும் 2 மினிட்ஸ் வதங்கினா போதும், பால் நல்லா பொங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நான் இங்கே வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க, ஊட்டி உருளைக்கிழங்கு. குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் தோல் சீவலை, கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால தோல் சீவிட்டேன். அப்படியே இதில் நம்ம ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துறேன். எதில் கீழே வக்கல கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஒரு 3 தக்காளிங்க, மீடியம் சைஸ் தக்காளி. கொஞ்சமாக பொதியா, கடைசியில் கொஞ்சம் ரைஸ் போடும்போது கொஞ்சம் பொதியாக போடுங்க. இந்த வதங்க ஆரம்பிச்சு சாப்பாடு 1 நிமிஷம் நல்லா கொதி வந்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு வடிச்சிடலாம். இந்த சீசனில் வடிச்சா தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே நம்ம சாப்பாடு வச்சு இந்த மாதிரி வலை முட்டை இருந்தால் வலை முட்டைலாம் அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். 1 கப் தயிர், இன்னும் நம்ம பிரியாணிக்கு இன்னும் உப்பு சேர்க்கலை, காரம் சேர்க்கலாங்க. எப்போ உப்பு காரம் சேர்க்குற டைம். தனி மிளகாத்தூள் பாருங்க. தம் போடுற டைம் ஸ்டார்ட். மூணு கலர் சேர்த்துருக்கேன், ரெட்டு, கிரீனு, எல்லோ. பிரியாணிக்குன்னு தனியாக ஒரு டவல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த டவல் போட்டு இந்த தட்டு இப்படி வச்சோடனே நம்ம வீட்டு வைக்க முடியாது. இப்படி வச்சிட்டோம்னா இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம வச்சுருக்கோம் தவா ஹீட் பண்ணி அப்படியே தூக்கி அழகாக இதில் வச்சிட வேண்டியதுதான். கரெக்டாக ஹை ஸ்பீடில் 10 நிமிஷம், ஸ்லோ மீடியம் ஃப்ளேவில் வந்து 1/2 அன் அவர். கரெக்டாக 1/2 அன் அவர் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, நான் 1/2 அன் அவர் ஆயிடுச்சு. செம்ம ரெடி. அது பாருங்க இப்படி வரணும். ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. இங்கே வந்து கத்திரிக்காய் சப்ஜி பண்ணலைங்க நான், ஏற்கனவே சுண்டைக்காய் காரக்குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதே வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து ரெட் கேரட் அல்வா கொடுத்து அமிச்சாங்க. இந்த ஸ்வீட்டோட பிரியாணி சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.